வணக்கம். வெல்கம் டு அறிவலை எஃப்எம் பாட்காஸ்ட் சேனல், பிராட் அப் பை பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மீதப்போம். திஸ் ஆடியோ மிர்ச்சி பிளாட்ஃபார்ம் இஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ். சோ டோன்ட் மிஸ், ஸ்டே டியூன், தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் யுவராஜ்கண். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே ஜெயிக்கணுங்கிற ஆசை அதிகம். ஓ, எந்த விஷயம் எடுத்தாலும் நான் அதில் ஜெயிக்கணும், நான் அதை செஞ்சேன்னா அதில் நல்ல ஒரு அவுட்புட் வரணும் அப்படிங்கிறது அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய, நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ ஒரு மிகப்பெரிய மலையை உடைக்கணும்னா அதுக்கு தேவையான ஏதாவது ஒரு டூல் எடுத்துகிட்டு போகணும், ஒரு சுத்திலோ ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போகணும் அந்த மலையை உடைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை. இப்போ அதே போல் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா அந்த வெற்றியை நோக்கிய பயணத்துலேயும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும்ல. அந்த எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயம்தான் கன்சிஸ்டன்சி. இன்றைக்கு தலைப்பு அதுதான். கன்சிஸ்டன்சினா என்ன, நிலைத்தன்மைன்னு சொல்லிடலாம். அதாவது நம்ம சின்ன வயதுலேருந்தே நிறைய சினிமா பாடல்களை கேட்டிருப்போம். முதல் முதல்ல அந்த பாடலை கேட்கும்போது எப்படி இருக்கும், யாரோ ஒருத்தர் பாடியிருக்காருப்பா அப்படின்னு கேட்போம். அப்படியே அது ஒருவேளை அந்த பாடல் நல்ல ஃபேமஸ் ஆகி அடிக்கடி ரேடியோலாம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். ரெண்டாவது மூணாவது முறை கேட்போம். ஒரு 10 முறை கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டோட அப்படியே நம்ம சேர்ந்து அந்த வரியெல்லாம் தெரியாது, வார்த்தையெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி அப்படியே பாடுவோம் அந்த பாடலோடு சேர்ந்து. அப்படியே என்னாகும், நாளடைவில் ஒரு 20 முறை கேட்கும்போதெல்லாம் அந்த பாடலினுடைய வார்த்தைகள் வர ஆரம்பிக்கும், அப்புறம் வரிகள் அப்படியே அழகாக வர ஆரம்பிக்கும். ஒரு 30-40 முறை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாடகரவரை விட மிகச்சிறந்த முறையில் நம்ம பாடியிருப்போம். இப்போ என்ன காரணம் இதுக்கு, அந்த பாடகர்னுடைய குரல் வளமா, இல்லை அந்த வரிகளினுடைய அழகா, தமிழுக்கே உண்டான அழகா, ரெண்டும் காரணம்தான். ஆனால் அதை விட சிறந்த காரணம் என்னென்னா நம்மளுடைய முயற்சி, நான் எடுத்துக்கிட்ட முயற்சி. இல்லை அந்த பாடலை தொடர்ந்து கேட்டு அதை அப்படியே பயிற்சி செஞ்சு நமக்கே தெரியாமல் பயிற்சி செய்கிறோம். மனமே நமக்கே தெரியாமல் நம்மளுடைய மனமே பயிற்சி செய்யுது. இப்போ இதே விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும், என்னென்னே தெரியாத ஒரு பாடலை கடைசியில் நம்மளே பாட ஆரம்பிச்சிடறோம். அந்த பாடலை இயற்றியனவரை விட சிறப்பாக பாடுறோம். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் இந்த கன்சிஸ்டன்சிங்கிற விஷயம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் சில விஷயங்களை முதல் முறையாக செய்யும்போது கண்டிப்பாக அதில் வெற்றி அடைய முடியாது. எல்லா விஷயத்துலேயும் முதல் முறையிலையோ இல்லை 3 முறைகள்லையோ இல்லை 10 முறைகள்லையோ வெற்றி அடைய முடியாது. அதற்குன்னு ஒரு எண்ணிக்கை இருக்கும். அந்த எண்ணிக்கை எந்த எண்ணிக்கையாக வேணால் இருக்கலாம். ஒரு சில விஷயங்களுக்கு 10 முறையாக இருக்கும், ஒரு சில விஷயங்களுக்கு 50 முறையாக இருக்கும், ஒரு சில விஷயங்களுக்கு 100 முறையாக கூட இருக்கலாம். 100 முறை செஞ்சால் தான் அதை வெற்றி அடைய முடியுமா இருக்கும். அந்த 100 முறைக்கும் தேவையானது கன்சிஸ்டன்சி, நிலைத்தன்மை வேணும். நம்ம எங்கேயும் பயந்துடக்கூடாது, ஐயோ நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி பின்வாங்கிடக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்கிறோம், அந்த விஷயத்தை நான் ஜெயிச்சே ஆகணுங்கிற எண்ணம் இருக்கும்போது அதை செய்ய 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 நமக்கே வழி கிடைக்கும். நம்ம மனமே சொல்லிக் கொடுக்கும், நமக்கு வேறு யாருமே வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டாம். இயற்கையோடு நம்ம தொடர்பில் தான் இருக்கிறோம், நம்ம மனசே அந்த வழிகளை காமிச்சு கொடுக்கும். அந்த வழிகளை நம்ம மாற்றிக்கலாம். என்றைக்குமே எடுத்துகிட்ட கோலை மாற்றிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு செயல் செய்கிறேன், ஒரு வெற்றியை நோக்கிய ஒரு பயணம், எனக்கு இது அவுட்புட் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதை நோக்கி நான் பயணம் செஞ்சிட்ருக்கிறேன், என்னால் முடியல, 10 முறை செஞ்சிட்டேன், 20 முறை செஞ்சிட்டேன், என்னால் முடியல, என்ன பண்ணலாம், கோலவே மாற்றிக்க வேண்டாம், அந்த போகிற வழியை தான் மாற்றிக்கணும். இல்லை இதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறோம், நிலைத்தன்மை. இந்த பாடலை ஞாபகம் வச்சுக்குவோம். இந்த பாடலை எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நடந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை யோசிச்சு பாருங்கள். முதல் முறை கேட்டதுக்கும் நீங்கள் கடைசியாக இப்போ அழகாக பாடுறதுக்கும் என்ன கேப், அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணீங்க, எங்கேயுமே விட்டு கொடுக்கல, உங்கள் மனம் விட்டு கொடுத்துருக்காது, உங்களையே அறியாமல் நீங்கள் அதை செயல்படுத்திக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதே விஷயத்தை நம்மளுடைய ஒவ்வொரு பணியிலையும் நம்ம செலுத்தினோம் அப்படின்னா அந்த பணியில் நம்மளால் வெற்றி அடைய முடியும். அதற்கு தேவை நிலைத்தன்மைங்கிற ஒரு டூல். இல்லை அது இருந்ததுன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிக்க முடியும். வாழ்த்துக்கள். யுவராஜ் கண்ணன்.